தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் உதயநிதி ஸ்டாலின் வேண்டான் சொல்றார். இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதையெல்லாம் இன்னும் வேகமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது அமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து கொண்டிருக்கிற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்வி திட்டத்திலிருந்து வீடுதோறும் குடிநீர் வழங்குகிற திட்டத்திலிருந்து தமிழகத்தில் மூளை முடுக்குகளில் எல்லாம் சாலை வசதிகள் செய்து கொடுக்கிற திட்டத்திலிருந்து விவசாயிகளுக்கு 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுப்பதில் இருந்து மீனவ சமுதாய சகோதரர்களுக்கு சொந்தமாக படகு உட்பட மீன்பிடிக்கிற கருவிகள் வழங்குவதிலிருந்து அனைத்தையுமே பாரத பிரதமர் நமக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினாலதான் மக்கள் நல்வாழ்வு பெற்றிருக்கிற காரணத்தினாலதான் நம் நாடு உயர்ந்திருக்கிறது. உலகத்திலே 5வது இடத்தில் நம் நாடு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த நாடு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நாட்டு மக்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதற்காக மட்டும்தான் நாடு உயர முடியும். தனியாக மக்கள் தனியாக நாடு தனியாக உயர முடியாது. ஆனால் இந்த நாட்டில் என்ன மக்களுக்கு வேண்டுமோ அதை செய்வதொன்றே எனது கடமை என்று பாரத பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் பல நாடுகள் அந்த கொரோனாவிற்கு பிறகு தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாமல் தவித்து நின்ற பொழுது நமது நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 12 கோடி கொரோனா தடுப்பூசி, உலகத்திற்கே முதன்மையாக நாம் ஊசியை கண்டுபிடித்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக போட்டோம். அதே பணக்காரர்கள் ஒரு ஊசி 8000 ரூபாய்க்கு போட்டார்கள். நாம் ஆனால் இலவசமாக போட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி ஊசி, பெரியவர்களுக்கு 3 தடவை, சிலருக்கு 2 தடவை, 14 வயதுக்கு மேலே போட்டவர்களுக்கு 1 தடவை என்று அந்த தடுப்பூசி போட்டது. நமக்கு மட்டுமல்ல, 90 நாடுகளுக்கு நாம் இலவசமாக இந்த தடுப்பூசி அனுப்பி வைத்தோம். இன்றைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம் ஒன்றே ஒன்றுதான், எல்லா ஏழை எளிய மக்களும் சுகமாக வாழ வேண்டும். இன்றைக்கு பெண்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். இந்த பெண்கள், ஒரு பெண் கர்ப்பிணி பெண் ஆனால் 7வது மாதத்தில் 6000 ரூபாய் அவருக்கு உதவித்தொகை கொடுக்கிற திட்டத்தை பாரத பிரதமர் அறிவித்து கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த 6000 ரூபாயை வாங்கி உங்களுக்கு மதர் கிட்டு கொடுக்கிறோம், பேபி கிட்டு கொடுக்கிறோம் என்று சொல்லி பேரிச்சம்பளம் மாவு பவுடர் எல்லாம் வச்சு கொடுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு யார் கொடுக்கிறா? மோடி 6000 ரூபாய் 7வது மாசம் கொடுக்கிறாங்க. பெண்களை ஊக்குவிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் என்று சொல்லி பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள், செல்வமகள் சேமிப்பு திட்டம், எந்த வங்கியும் கொடுக்க முடியாத ஒரு சேமிப்பு திட்டத்தை பெண்களுக்காக மோடி கொடுத்திருக்கிறார். பெண்கள் கல்வியில் இடைநிற்றல் இருந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு சிறப்பு பயிற்சி படித்து அவர்கள் வேலைக்கு செல்கிற வாய்ப்பு வருமையானால் அந்த பயிற்சிக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அந்த மொத்த பணத்தையும் 3000மோ 4000மோ 5000மோ மொத்தத்தை யார் கொடுக்கிறார்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துக்கு நிதி வரவில்லை என்று நாம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உட்பட எல்லோருமே பேச்சுக்கு ஏச்சுக்கு மோடி அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்று இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் சொன்ன திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தவில்லை. அது என்ன திட்டம்? முதலமைச்சரே வேண்டான்னு சொல்றாங்களே, நீங்கெல்லாம் நினைக்கலாம். இந்த பகுதியில் கண்டிப்பா சொல்லணும், கார்பரேஷன் பள்ளிக்கூடம் ஒன்னு இருக்கு, பக்கத்துல ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு. கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேணும்னு பாரத பிரதமர் சொல்றாரு, அண்ணன் ஸ்டாலின் வேண்டான்னு சொல்ற. கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு குழந்தை 1வது சேர்றாங்க,
அதே இன்னொரு குழந்தை கான்வென்ட்ல ஒன்னாவது சேர்றாங்க. ஒரு கான்வென்ட்ல சேர்ற குழந்தைய கவனிக்கிறதுக்கு அந்த குடும்பத்துல 10 பேர். அதுபோக டியூஷன், அஞ்சாவது படிக்கும் போதே கம்ப்யூட்டர் பயிற்சி, அவங்க எஸ்எஸ்எல்சி படிச்சு 10வது பரீட்சையில வரும்போது ஏகப்பட்ட அவர்கள் அந்த கல்வியை கற்று கற்று தேர்ச்சி பெற்று சிறப்பு டியூஷன் பெற்று பரீட்சையில வர்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுதா போகலையானே தெரியாது. கார்பரேஷன் ஸ்கூல் என்ன படிக்கிறான்னு பெற்றோர்கள் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு தகுதி இருக்கும், ஆனா நேரம் இருக்காது. ரெண்டு பேரும் உழைச்சாதான் வீட்டுல சாப்பாடு. அப்ப ரெண்டு குழந்தையும் ஒண்ணு ஈஸியா எல்லா வசதியோட படிக்கிற குழந்தை, ஒண்ணு வந்து கஷ்டப்பட்டு தானா படிக்கிற குழந்தை. அதுக்கு டியூஷன் இருக்காது, ஒண்ணு இருக்காது. இந்த பக்கம் கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளை ஒரு மார்க் கம்மியா வாங்கினா டீச்சர்ஸ் கூப்பிட்டு வாங்க உங்க குழந்தை என்னங்க இந்த விட்ட 99 வாங்கிட்டான், 100 வாங்குறதுன்னு கேட்க வாத்தியார் அங்க இருக்காங்க. ஆனா கார்பரேஷன்ல அவன் படிக்கிறாங்களோ படிக்கலையோ கேட்கறதுக்கு வாத்தியா இருக்க மாட்டாங்க. ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு, 3வது படிப்பு 5வது படிப்பு 8வது படிப்புல எப்படி பிளஸ் டூ பரீட்சை எழுதுறாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பரீட்சை வைங்க. குழந்தைங்க ஒழுங்கா படிக்கலன்னா பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியரை கூப்பிட்டு கேள்வி கேளுங்கன்னு மோடி சொல்றாரு, ஸ்டாலின் வேண்டாங்கிறார். 8வதுல ஒரு பொது பரீட்சை வச்சா பெயில் போடுறது இல்ல, பெயில் ஆயிருக்கிறது அந்த நிலைமையே கிடையாது. 5வதுல பரீட்சை வச்சா பெயில் கிடையாது, 3வதுல பரீட்சை வச்சா பெயில் கிடையாது. பிள்ளை எப்படி படிக்கிறான், எஸ்எஸ்எல்சி போறதுக்கு முன்னாடி 3 கட்டமா பொது பரீட்சை வச்சா கான்வென்ட்ல படிக்கிற மாணவன் மாதிரி இவனும் படிச்சு முன்னேறுவான், ரெண்டு பேரும் போட்டி போட வசதியா இருக்குன்னு மோடி சொல்றாரு, ஸ்டாலின் வேண்டாங்கிறார். கான்வென்ட்ல பார்த்தா ஏசி வகுப்பறை, வகுப்பறை ஏசிமா, போகும்போது ஸ்கூல் பஸ் ஏசி. பல பெண்கள் பல குழந்தைகள் கார்ல போறாங்க, ஆனா கார்பரேஷன் ஸ்கூல்ல குடிக்க தண்ணி ஒழுங்கா இல்ல, அங்க கழிப்பறை வசதிகள் எதுவும் ஒழுங்கா இல்ல, அவங்களுக்கு போர்டு போர்டு டிஜிட்டல் போர்டுலாம் எதுவும் கிடையாது, அங்க வசதி கிடையாது. ஆனால் மோடி என்ன சொல்றாரு, வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி ஒதுக்குறோம், உங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் மேம்படுத்திக்கன்னு அந்த திட்டம் எங்களுக்கு வேணாங்கிறாங்க. ஒரு குழந்தை 9வது படிக்கும் போது ஸ்பெஷல் உனக்கு என்ன கோர்ஸ் நீ எடுக்கிறியோ அதை பொறுத்துதான் நீ டிகிரி படிக்க முடியும்னு சொன்னவொன்னா பல பிள்ளைகளுக்கு கேட்கிற கோர்ஸ் கிடைக்காது, அந்த குரூப் கிடைக்காது. அதனாலே பல பிள்ளைங்க பிளஸ் ஓட படிப்பு நிப்பாட்டிரும். நான் வந்து சயின்ஸ் குரூப் கேட்டேன் எனக்கு கொடுக்கல, நான் மேத்ஸ் குரூப் கேட்டேன் கொடுக்க, நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பெண்கள் தான். ஆனா மோடி என்ன சொல்றாரு, நீ என்ன குரூப் வேணாலும் எடுத்துக்க, எந்த டிகிரியில வேணாலும் சேர்ந்துக்கிறாரு. இத மோடி சொல்றாரு ஏழை மக்களுக்காக, ஸ்டாலின் வேண்டாங்கிறார். 9வது படிக்கிற பிள்ளையிலிருந்து மேல எல்லாருக்கும் ஒரு தொழில் கத்துக் கொடுங்க. தொழில் டவுன்ல நம்ம இருக்கோம், மம்பட்டி எடுத்துட்டு போய் வரப்ப விட்டுற தொழில கத்துக்க முடியும். இங்க எத்தனையோ இருக்கு, டிராயிங் இருக்கு, ஃபேஷன் டிசைன் இருக்கு, அனிமேஷன் இருக்கு, எவ்வளவோ புது புது தொழில் வந்துருச்சு. அந்த தொழில்களை கற்றுக் கொடுங்கள் என்று மோடி சொல்றாரு, ஸ்டாலின் வேண்டான்னு சொல்றாரு. இதெல்லாம் நியாயமா நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜில் சேர்றா, ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குது, அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க. தம்பி தம்பி உனக்கு என்ன வேணும் தம்பி, ப்ளூ ஷர்ட் யாரு, ஏன் நீங்க தானா, 9வது பிளஸ் டூ முடிச்சு காலேஜில் சேர்றாங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஒரு குழந்தை செகண்ட் இயர்ல படிப்பா பாதியில நிப்பாட்டிடுறாங்க, செகண்ட் இயர் முடிச்சிடறாங்க, தேர்ட் இயர் போக முடியல. இப்ப இருக்கிற கல்வி திட்டத்துல அந்த பிள்ளை என்ன பாஸ் பண்ணிருக்குன்னா பிளஸ் டூ தான் பாஸ் பண்ணிருக்கு. ஆனா மோடி என்ன சொல்றாரு, அந்த குழந்தை பிளஸ் டூ முடிச்சு செகண்ட் இயர் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2 வருஷம் டிகிரி முடிச்சதா சர்டிபிகேட் கொடுக்க சொல்றாரு. இத மோடி சொல்றாரு, அண்ணன் ஸ்டாலின் வேண்டாங்கிறார். தாய்மொழியில படிக்கணும், மோடி கட்டாயப்படுத்தின, 5வது வரைக்கும் கட்டாயம். நீ என்ன பெரிய கான்வென்டா இருக்கட்டும், 8வது வரைக்கும் கட்டாயம், அப்புறம் பிளஸ் டூ வரைக்கும் உன் இஷ்டம், டிகிரியும் உன் இஷ்டம், தாய்மொழி கல்வி கட்டாயம். தமிழ்நாட்டில் இருந்தா தமிழ் மொழி படிச்சுதான் ஆகணும், தமிழ்ல எழுத படிக்க தெரியணும்னு மோடி சொல்றாரு, அண்ணன் ஸ்டாலின் வேண்டாங்கிறார். இதுதான் நம்ம புதிய கல்வி திட்டத்தை நம்ம முதலமைச்சர் வேண்டான்னு சொல்ற மாதிரி பல திட்டங்களை இங்க வேண்டான்னு சொல்றாங்க. குடிநீர் திட்டம் இந்தியாவிலே நம்ம தான் அதிகம் பயன்படுத்துறோம். 59 லட்சம் டாய்லெட் ஏழை பெண்களுக்கு கட்டி கொடுத்தது நம்ம தான்.
சுய உதவி கொடு கடன் அடிக்கடி உதயநிதி சொல்லுவாங்க, இந்த ஆண்டு 90,000 கோடி கடன் கொடுக்க போறோம். ஸ்டேட் பேங்கோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுக்குது, அது என்ன நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்கா? மத்திய அரசு பேங்க்ல இருந்துன்னா சுய உதவி குழுக்கள்லாம் கடன் பெரும்பான்மை கொடுக்கறாங்க. இங்க இருக்கிற வங்கிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான வங்கி கடன் யார் கொடுக்கிறா? மத்திய அரசு வங்கிகள் தான் கொடுக்குது. இப்ப உங்களுக்கு பாருங்க, எல்லா ஏழை பெண்களுக்கும், ஏழை மகளிருக்கும், ஏழை மீனவர்களுக்கும், அனைவருக்கும் அன்றைக்கு ஆதார் அட்டை கொடுத்திருக்கிற மாதிரி ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து அவர்கள் செய்கிற தொழிலின் அடிப்படையில் இப்ப புதுசா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க. முதல்ல மீனவர்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, மீன் விற்கிறாங்க, அந்த மீன் விற்கிறவங்க நம்ம தெருவில் கூட எழுத்துக்கிட்டு வந்தாலும் மீன் பிடிக்கிறது, இப்படி அத்தனை பேரையும் மீனவர்களை பதிவு செய்யற பணி இப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி தொடங்கப்பட்ட திட்டத்தில் எப்படி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணமோ அதே மாதிரி மீனவர்களுக்கு எல்லாம் உதவி வரும், விவசாயிகளுக்கு எல்லாம் உதவி வரும், படித்த பெண்களுக்கு எல்லாம் உதவி வரும். இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இங்க இருக்கிற டிவி எல்லாம் எங்க நண்பர்கள் தான், ஆளாளுக்கு மூச்சு உடைக்க பேசுவாங்க. 1,218 ரூபா சிலிண்டர் எங்க போறது, பெண்கள் தலையில துண்டப்பட்டு உட்காந்துருக்க பேசுவோம். ஆனா இன்னைக்கு எவ்வளவுமா சிலிண்டர்? உன்கிட்ட சிலிண்டர் வாங்குறியா? உன்னே தம்மா கேக்குறேன் சொல்லுமா? 1,218 ரூபா வித்த சிலிண்டர் இப்ப 818 ரூபா. யாருக்கா சந்தேகம் இருக்கா? அவ்வளவுதானே கொடுக்குறீங்க சொல்லுங்கம்மா. 400 ரூபா குறைச்சிருக்காரு மோடி. ஆனா அண்ணன் ஸ்டாலின் தேர்தலில் சொன்னாரு 100 ரூபா நான் குறைக்கிறேன். குறைச்சிருக்காரா இல்ல? மோடி சொல்லாம எவ்வளவு குறைச்சிருக்காரு? 400 ரூபா குறைச்சிருக்காரு. அதுலயும் ஏழை பெண்கள் இதுவரைக்கும் கேஸ் இணைப்பு இல்லாம புதுசா வாங்கியிருந்தா அவங்களுக்கு வங்கியில 200 ரூபா போட்டா அந்த 200 ரூபா போடுற திட்டமும் நடைமுறையில் இருக்கு. கொரோனாவுக்கு பிறகு நடிச்சு அவங்களுக்கு சிலிண்டர் எவ்வளவு? வெறும் 618 ரூபா. 1,218 ரூபா விற்கும் போது பேசுற யாரும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட 800 ரூபா 400 ரூபா சிலிண்டர் குறைச்சிருக்காரு ஒரு நன்றி சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. நன்றி சொல்ற பழக்கமே நமக்கு கிடையாது. நல்ல திட்டங்கள் கொடுத்தா அதை குறை சொல்ற பழக்கம் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம மோடி அவர்கள் சொன்ன திட்டத்தை எதையுமே செயல்படுத்தாம எனக்கு 400 கோடி கொடு, 500 கோடி கொடுன்னு நம்ம முதலமைச்சர் கேட்கிறார். அவங்க நம்ம சொன்ன திட்டத்தை கார்பரேஷன் பள்ளி கொடுத்த டாய்லெட் கட்ட சொன்னமே கட்டலையே, அங்க டிஜிட்டல் போர்டு வைக்க சொன்னமே பண்ணலையே, எதையுமே பண்ணாம ரூபா மட்டும் கேட்கறீங்களேன்னு அவங்க கேட்டா இந்தியை திரிக்கிறார்கள். உடனே அடுத்த வார்த்தை, இந்தி படிங்கன்னு இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் பாஜக சொன்னதில்லை. ஆனா ஒன்னு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க 3வது ஒரு மொழி படிக்க வேண்டும். அது என்ன 3வது மொழி? இந்தியாவில் 22 மொழி அதிகாரப்பூர்வ மொழி. நமக்கு தெரிஞ்ச மொழி மலையாளம், தெலுங்கு, கன்னடம். சென்னையில் நிறைய பேர் தெலுங்கு பேசுறாங்க. நம்ம பிள்ளைங்க தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறாங்க, 3வது ஒரு மொழி தெலுங்க படி அல்லது மலையாளம் படி அல்லது கன்னடம் படி அல்லது குஜராத்தி படி, மராட்டி படி, வங்காள மொழி படி. 22 மொழியில ஏதாவது ஒரு மொழி படிக்க சொன்னா ஐயோ இந்தி கத்துக் கொடுக்க பாக்குறாங்க, இந்திய திணிக்கிறாங்க, இப்படி பொய்யா பேசி அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, உலக பணக்காரர்கள் ஆயிட்டாங்க. நம்ம பிள்ளைகள் கிரண்டு தவளையா இருக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார நம்ம செக் பண்ணவே கூடாது. இங்க அப்படித்தான், 3வது, 5வது, 8வதுல மாணவர்கள் ரொம்ப மார்க் குறைவா வாங்கினா மாணவர்களை விட்டு அவங்களை சொல்லிக் கொடுத்த டீச்சரை கூப்பிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்க சொல்லி பாரத பிரதமர் சொல்றார். அப்படி பல்வேறு திட்டங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய வளர்ச்சி உலகத்தின் உச்சிக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் மறக்கூடிய 5 ஆண்டுகளில் கடந்த 125 நாட்களிலே பல்வேறு சாதனைகளை ஆட்சி நமக்கு நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியிலே தெலுங்கானா மற்றும் புதுவையிலே
ஆளுநராக இருந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று உணர்ந்து மனதிலே ஏந்தி எந்த ஊருக்கு இவங்க கவர்னரா இருந்தாலும் தமிழ்நாட்டின் திருமகள் அல்லவா, அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களோட அவங்களும் சேவை புரியலாங்க. நாங்க தெலுங்கானால போய் பார்த்தோம், இவங்களை பாக்குறதுக்கு இடையில 10 கேட்டுருச்சு, 50 பேர் நிக்கிறாங்க, எங்களை செக் பண்ணி அனுப்புறாங்க. இன்னைக்கு மக்களோட மக்களை வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுடைய மக்கள் சேவை மனப்பான்மையும் தொண்டையும் அவங்க பண்பையும் நம்ம எல்லாம் போற்ற வேண்டும். இங்க மாவட்ட தலைவர் விஜயானந்த் வந்திருக்கிறாரு, அன்பு சகோதரர் திருநாவுக்கரசு சாய் அவர்கள், கிருஷ்ணசாய் அவர்கள், அண்ணன் சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பின்னாடி மண்டலத்தை முன்னாடி வாங்க விஜய் அவர்கள், இவர் தான் இந்த பகுதி மண்டல தலைவர். ரவி அவர்கள் வந்திருக்கிறாங்க, சிவனேசன் அண்ணா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்திருக்காங்க. வேற இருக்க போட்டோ சிவான் இருக்காரு, எல்லாருக்குமே சக்திவேல் அண்ணா வந்திருக்காங்க. அரிசி நீங்க கொடுத்தது இல்ல இல்ல, அரிசி கடைக்காரா தான் கேட்டேன் அவருக்கு. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு, நமிதா அவர்கள் சொன்னவுடன் மேடம் வரணும்னு வந்துட்டாங்க. அமைச்சர் அவர்கள் நாளைக்கு முத்துராமலிங்க தேவர ஐயா அவருடைய அந்த ஜெயந்திக்கு செல்கிற காரணத்தில் அவர் விமானம் தாமதம் ஆயிடுச்சு, மழை பெஞ்ச காரணத்தை அவர் கிளம்பிட்டாங்க. மஞ்சு பார்கவி தொடர்ந்து அது நல்ல எண்ணத்தோடு இது இது பல தடவை நான் இங்கே வந்திருக்கேன். பொங்கல் விழா இங்கே 500 பேர் பொங்கல் வைக்கிறாங்க, விளக்கு பூஜையெல்லாம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி சிறப்பாக செய்கிற மஞ்சு பார்கவிக்கும் அவருடைய சக தோழி தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இரண்டு வார்த்தை பேசி இதில் வந்து இதில் வந்துமா ஒரு புடவை, ஒரு அரிசி, ஒரு பட்டாசு பாக்கெட், ஒரு ஸ்வீட்டு. புடவை ஈரோட்டில் இருந்து வந்திருக்கு, ஒரு புடவை 260 ரூபா. நீ கடையில் போய் கேட்டாலும் இந்த விலையை சொல்லுவாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறேன்னு மஞ்சு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. அம்மா அவர்கள் ரெண்டு வார்த்தையை பேசி இதை தொடங்கி வைப்பாங்க. ஒரு 10 பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மழை. நீங்க எல்லாம் நெருக்கடியில் யாரும் தள்ளி வர வேண்டாம், எல்லாருக்கும் டோக்கன் வச்சவங்களுக்கு இருக்கு, டோக்கன் இல்லாதவங்க அப்புறம் பேர் கொடுக்கணும். இப்ப அம்மா பேசுவாங்க.